ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான அரேபியன் பிரேக்ஃபாஸ்ட்டான சிக்கன் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஆட் பண்ணால் மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எக் சால்ட் எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அது நல்லா கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பரோட்டா மாவு பிசைகிற பதத்துக்கு அந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாவு மேலேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே ஒரு ஈரமான காட்டன் துணியால் கவர் பண்ணி ஒரு 30 to 40 minutes அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 to 3 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஃபைனாக சாப் பண்ண 4 onions எடுத்திருக்கேன். ஸோ இந்த முர்த்தபா ரெசிபிக்கு நிறைய ஆனியன் தான் வந்து தேவைப்படும். ஸோ ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட 1 cup கேரட், அதுக்கப்புறம் 1 cup பொடியாக நறுக்கின பீன்ஸ், அதுக்கப்புறம் 1 medium size உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணுது. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங்க்கு காய்கறியெல்லாம் நல்லாவே வேகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்கறி வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 1/2 tablespoon மஞ்சள் தூள், 1 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon ஜீரகத்தூள், தென் 1/2 tablespoon மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 tablespoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா கூட 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நான் 1 cup வந்து ஃப்ரைடு சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். ஸோ போன்லெஸ் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிற ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 egg எடுத்துக்கிறேன். அது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 1/2 tablespoon பெப்பர் பவுடர், 1 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம முர்த்தபா செய்யும்பொழுது வந்து 2 sides வந்து அப்ளை பண்ணுறதுக்காக இந்த நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு வளத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம முர்த்தபா எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து வளர்த்திக்கலாம். ஸோ 2 sides ஆயில் அப்ளை பண்ணி வளர்த்தும் போது தான் வந்து மாவு நல்லா வந்து பெருசாக நீட்டி வளர்த்த முடியும். ஸோ நல்லா வளர்த்துனதுக்கப்புறமா அது நடுவில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வைக்கும் பொழுது எப்போதுமே வந்து அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் வைக்கணும். சூடாக வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற மாவு வந்து இலகிரும். ஸோ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் 4 pieces இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம முர்த்தபா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸை நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு முர்த்தபா நல்ல சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை திருப்பி போட்டு இந்த சைடு இதை அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் 1 time வந்து 2 sides அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் முர்த்தபா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.